நண்பர்களுக்கு வணக்கம். மாடித்தோட்டத்துக்கான மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். மாடித்தோட்டத்துக்கான மண்கலவை வெயிட் கம்மியாக இருக்கணும், அதே சமயம் மழை தண்ணி அதிகம் தேங்காமல் ஈஸியாக தண்ணி வடிகிறதாகவும் இருக்கணும். அதுக்காக மண்ணோட அளவு குறைச்சி கோகோ பீட்டை தான் நம்ம இன்னைக்கு உபயோகப்படுத்த போகிறோம். கோகோ பீட் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி 5 கிலோ எடை இருக்கிற கேக்காக தான் கிடைக்கும். இது வந்து 120 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் லோக்கல் நர்சரியில் கிடைக்குது. அதில் நீங்கள் தண்ணி சேர்த்து ஊற வச்சிங்கனாலே இந்த மாதிரி கோகோ பீட் உதிரி ஆகிடும். அடுத்தது கவுடங் கம்போஸ்ட், மாட்டுச்சான உரம் இல்லைனா தொழு உரம்னு சொல்லுவாங்க. நல்ல மக்கின உரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாட்டுச்சாணம் வந்து கொஞ்சம் அம்மோனியா கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதனால் செடியோட வேருங்க பாதிக்கலாம். மூணாவதாக வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம். இது இப்போ எல்லா லோக்கல் நர்சரியிலையுமே உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். அடுத்தது கார்டன் சாயில், எந்த கார்டன் சாயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், செம்மண் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. கடைசியாக மணல், மணல் வந்து நம்மளோட மண்கலவை ஈஸியாக தண்ணி வடியணுங்கிறதுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இது போன் மீல். கடைசியாக பயோ ஃபர்டிலைசர்ஸ், போன் மீலும் பயோ ஃபர்டிலைசரும் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மண்கலவை தயாரிக்கிறதுக்கு இந்த 6 இன்ச் பாட்டை தான் அளவாக எடுத்துக்க போகிறேன். நம்ம கிட்டத்தட்ட 10 பாட்டுக்கான கலவையை தயார் பண்ண போகிறோம், அதனால் ஒரு பாட்டுங்கிறது 10% அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். கலவைக்கு நம்மளுக்கு முதல்ல 3 பாட் கோகோ பீட் தேவை, அல்லது 30%. ரெண்டாவதாக தொழு உரம், தொழு உரம் 2 பாட் இல்லைனா 20%. உங்ககிட்ட தொழு உரம் இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த உரம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க வெர்மி கம்போஸ்ட் மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. தொழு உரம் கிடைக்கலாம் லீஃப் மோல்டு கம்போஸ்டோ, இல்லை வீட்டிலையே தயாரிக்கிற காய்கறி கழிவு கம்போஸ்டோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. விதவிதமான கம்போஸ்டுங்களை நீங்கள் சேர்க்கும்போது மட்டும்தான் செடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். அடுத்தது வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் 3 பார்ட் இல்லைனா 30%. வெர்மி கம்போஸ்ட் மாடித்தோட்டத்துக்கான ஒரு நல்ல உரம், இப்போ எல்லா லோக்கல் நர்சரியிலுமே கிடைக்குது. நாலாவதா கார்டன் சாயில், 1 பார்ட் இல்லைனா 10%. கார்டன் சாயில் நம்ம தோட்டத்துக்கு தேவையான நுண்ணுயிரை சேர்க்கறதுக்காகவும், செம்மண்ணாக இருந்தால் செடிக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கிறதுக்காகவும் தான் சேர்த்துக்கிறோம். கடைசியாக மணல், 1 பார்ட் இல்லைனா 10%. மணல் வந்து முழுக்க முழுக்க நம்மளோட மண்கலவை தண்ணி ஈஸியாக வடியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். உங்ககிட்ட பெர்லைட் அப்படின்னு மார்க்கெட்டில் கிடைக்குது, அது இருந்தாலும் மணலுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் போன் மீன் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. போன் மீன் வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர், அதை நீங்கள் சேர்த்திங்கனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாஸ்பரஸ் சத்தை செடிக்கு கொடுக்கும். பாஸ்பரஸ் சத்து செடியோட வேருங்க நல்லா வளர்றதுக்கும் செடியே ஓவராலாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் உதவுது. கடைசியாக பயோ ஃபர்டிலைசர்ஸ், ட்ரைகோடோமா விரடி, பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், இதோட மிக்ஸ். இதுங்க வந்து செடிங்களுக்கு
மண்ணில் நீங்கள் சேர்த்த உரங்க ஈஸியாக கிடைக்கிறதுக்காகவும், அதே நேரம் மண்ணில் இருக்கிற மற்ற பாக்டீரியா பூஞ்சானத்தினால நோய்ங்க வராமல், வேர்வாழ்கள் நோய் வராமல், மற்ற நோய்ங்க வராமல் தடுக்கிறதுக்காகவும் தான் நம்ம சேர்க்குறோம். இந்த ரெண்டு பொருளுமே ஆப்ஷனல் தான். இதே மாதிரி உங்கள் கிட்ட நீம் கேக் பவுடர், அதாவது வேப்ப புண்ணாக்கு இருந்தாலும் அதையும் நீங்கள் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் தயாரித்த மண்கலவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. அதே மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி தேவையான தண்ணியை பிடிச்சிக்கிட்டு மீதி தண்ணியை வெளியே விட்டுதோ அந்த மாதிரி தண்ணியெலாம் வடிச்சிடும். அதனால் அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சாலுமே மழை காலத்தில் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்காது. இந்த கலவை வந்து நீங்கள் எல்லா விதமான செடிகளுக்கும் உபயோகப்படுத்தலாம். பழமரங்க, பூச்செடிங்க, காய்கறி செடிங்க எல்லாத்துக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.